வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 19, இறுதி அத்தியாயம். நல்ல காரியங்களை துவங்குவதற்கு நாளையோ நட்சத்திரத்தையோ அல்லது ஆளுதவி பொருளுதவியையோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. காந்தம் இரும்பை இழுப்பது போல் இந்த காரியங்களே தாங்கள் நினைப்பதற்கான வழிவகைகளை கண்டுபிடிக்கும். பேசாமல் பேசி பேசா மடந்தைகளையும் பேச வைக்கும். ஈயாத லோபிகளையும் வள்ளலாக்கும். நலம் அனைத்தும் வருவதற்கு காலமாகலாம், ஆனால் அவை காலாவதியாகாது. ஏனென்றால் நற்பணிகள் இறைவனின் திருமிகு அவதாரங்கள். அவற்றை வணங்கா முடியில்லை, வாழ்த்தாத வாயில்லை, ஈயாத கரமில்லை. பூமியின் ஈர்ப்பு சக்தியை கடந்துவிட்டால் எந்த ஒரு பொருளும் எப்படி மேலோக்கி மேலோக்கி போக முடியுமோ அப்படி நற்பணிகளை நாம் சுய விருப்பு விருப்பு இன்றி ஈர்ப்புக்கு அப்பால் கொண்டு போய்விட்டால் அவை அப்பாலே வேகமாக மேலெழும்பும். மண்ணுளார் பண்ணிடும் புண்ணிய குறைவுகளை படம் பிடித்து அல்லவை போக்கி நல்லவை சிறக்க அந்த நல்ல காரியங்களே காரணங்களாக மாறும். இந்த அரிய உண்மைகளை அறிந்து கொண்டவள் போல் மணிமேகலை பம்பரமாக சுழன்றாள். இப்போது 2 தொழிற்கூடங்கள் இயங்குகின்றன. 5 தையல் மிஷின்கள் இருக்கின்றன. உணவுப் பொருட்கள் வண்டி வண்டியாக வருகின்றன. எல்லோரும் இந்த இளம் பெண்ணை தாயாக பாவித்து அம்மா என்கிறார்கள். வேலைக்காரர்கள் சொல்லும் விதத்தில் அல்ல, பெற்ற பிள்ளைகள் விழிக்குமே அப்படி. அன்னை மார்கரெட் அருள் இல்லம் என்ற புதிய பெயர் பலகையில் அந்த மாதாவின் படம் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறது. அரசாங்க அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் சமூக நிறுவனங்களையும் சந்தித்து இல்லத்தின் நிலைமையை எடுத்து கூறி அதை இப்போது எல்லோரும் அன்னிச்சையாகவே பாராட்டும்படி செய்துவிட்டாள். தனது நகைகளை விற்று கணவன் வீட்டில் கிடைத்த பணத்துடன் சேர்த்து சகோதரர்களுடன் போராடி கிடைத்த கிராமத்து சொத்தையும் இதனுடன் கூட்டி எல்லாவற்றையும் இந்த இல்லத்தின் பெயருக்கே அவள் எழுதி வைத்துவிட்டதால் பத்திரிகைகள் அவளை பற்றி பக்கம் பக்கமாக எழுதுகின்றன. அவளது முன் உதாரணம் பல பின் உதாரண பேரொழிகளையும் ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. அரசு மானியம் கூடியது, சமூக நிறுவனங்கள் தாராளம் காட்டுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழை எளியவர்கள் எங்கள் இல்லம் என்கிறார்கள். காமாட்சியின் கணவர் மூலம் நடிகர் நடிகைகள் நல்ல நன்கொடை கொடுத்தார்கள். சொன்னபடி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஊரில் கூட அண்ணனும் தம்பியும் பெருமையோடு பேசிக் கொள்கிறாளாம். எங்க மணிமேகலை சின்ன வயசுலயே இப்படித்தான், பிறத்தியாரு கஷ்டம்னா பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா என்று அன்னிக்காரி கூட சொல்கிறாளாம். அவர்கள் சொன்னதால் அவள் குளிர்ந்து விடவும் இல்லை. உயிலை காட்டிய பிறகும் 1 வரைக்கும் முரண்டு பிடித்த அண்ணன் தம்பிகள் மீது அவர்களின் அன்றைய போக்கை நினைத்து கொதிக்கவும் இல்லை. உறவின் உள்ளர்த்தத்தை புரிந்தவளாய், மனித நேயத்தின் பெரும் சக்தியை அறிந்தவளாய், சேவைக்கு ஈடு கொடுக்கும் தெய்வம் ஒன்றை என்ற பேரானந்த அனுபவத்தில் தேர்ந்தவளாய் திகழ்ந்தாள். காலம் மாறியதோ என்னவோ, அந்த காலத்தின் தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் போனவர்கள் கூட இப்போது எழுந்து நிற்கிறார்கள். அந்த முன்னாலைய நோயாளிகள் இங்கே சஞ்சலமற்று கழிவிறக்கம் இல்லாமல் வாழ்கிறார்கள். மணிமேகலையை வெங்கடேசன் அடிக்கடி வந்து பார்க்கிறான். அவளின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவன் இப்போது தன் பிரச்சனைகளின் தீர்வுக்கு அவளை நாடுகிறான். எல்லோரையும் போல அவனும் இந்த இளம் பெண்ணை அம்மா என்கிறான். அவளுக்கு பணம் கொடுத்துவிட்டு விடுதலை பத்திரம் வாங்க வந்த ஜெயராஜ் கூட அவளை கையெடுத்து கும்பிட்டு விட்டு போனான். அவள் மாமனார் இங்கே வந்து 2 இருந்து விட்டு போனார். ஊரில் ரத்தினம் அவளுக்கு வரவேற்பு விழா வைக்க போனான். அவள்தான் அந்த பணத்தை இங்கு அனுப்பு, இப்பயே அனுப்பு என்று சொல்லிவிட்டான். நம் கூத்து கோவிந்தன் இந்த இல்லத்தில் இருந்த முன்னாளைய நோயாளியும் இன்றைய அழகியுமான ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுராந்தகத்தில் குடியிருக்கிறான். அள்ளி அரசாணியும் பவளக்கொடியும் மதுரை வீரனையும் கூத்து போட்டுக் கொண்டிருந்தவன் இப்போது மணிமேகலையின் அறிவுரைப்படி, நோயாளி என்றால் இலக்காரமா? கிழவனும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவன்தானே. மனைவி என்ன மண்ணாங்கட்டியா? உனக்கும் நோய் வரலாம். ஈயாதவன் இருந்தால் என்ன, போயான் என்ன என்ற தலைப்புகளில் பல கூத்துகளை போடோ போடுவென்று போட்டுவிட்டான். காசுக்கு காசு, சீர்திருத்தத்திற்கு சீர்திருத்தம் என்றாலும் வருமானத்தில் 1/5 அந்த அருள் இல்லத்திற்கு கொடுத்து விடுகிறான். சமீபத்தில் இப்போது கண்ணகி முக்கியமல்ல கற்பழிக்கப்பட்ட பெண்களை என்ற தலைப்பில் அவன் கதை வசனம் எழுதி டைரக்ஷன் செய்து வெள்ளனாகவும் நடித்த நாடகம் ஒன்று சக்கை போடு போடுகிறது. அரசாங்கத்தின் விளம்பர இலாக்காவில் அந்த நாடகம் வாங்கி அவனுக்கு ராயல்டி கொடுக்கப் போவதாகவும் கேள்வி. அதை அவசரப்படுத்துவதற்காகவே மணிமேகலையிடம் ஒரு போன் போட்டு சொல்லு தங்கச்சி என்றான். அவளோ, நல்லதுக்கு சிவாரிசு செய்தால் சிவாரிசு செய்யப்படுகிறது எல்லாம் நல்லதுன்னு ஆகிடும், அதனால வாரது வாரப்பாட்டுக்கு வரட்டும் என்று சொல்லிவிட்டார். என்றாலும் மணிமேகலை ஒரு பற்றற்ற யோகியாகிவிட்டாள் என்று சொல்ல முடியாது.
ஆயிரம் பேர் அவளை அம்மா என்று சொன்னாலும் தன் 9 வயது மகனிடமிருந்து கடந்த 2 வருடமாக இந்த வார்த்தையை கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் அப்பப்போ வருகிறது. கேட்பது கேட்கட்டும், அவனை பார்க்க கூட இல்லையே. இன்றும் அப்படித்தான். கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்த மணிமேகலைக்கு திடீரென்று தன் மகனின் ஞாபகம் வந்துவிட்டது. எவரும் நினைவுபடுத்தாமலே வந்துவிட்டது. தாய்மையின் தாபம் அவளை கொள்ளாமல் கொன்றது. கணக்கு புத்தகத்தை மேற்கொண்டு பார்க்க முடியவில்லை. அதை மூடிவிட்டு அம்மாவின் படத்தை பார்க்கிறாள். பிறகு தற்செயலாக இந்திய அரசாங்கத்தின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்ட மாத கலண்டரை பார்க்கிறாள். சர்வதேச குழந்தைகள் ஆண்டை முன்னிட்டு பல குழந்தைகளின் படங்களை பலவித கோணங்களில் காட்டும் புதுமையான கலண்டர். மணிமேகலை அந்த மாத இதழின் குழந்தையை பார்க்கிறார். எல்லோரும் பந்து விளையாடும் போது தான் மட்டும் விளையாடுவது கிடக்கட்டும், நிற்கக்கூட முடியவில்லையே என்று எங்கும் ஒரு முட சிறுமியின் படம் அது. மணிமேகலை குழந்தை மாதிரி ஒவ்வொரு தாளாக புரட்டுகிறாள். கஞ்சியிலா குழந்தை வாடிய குழந்தைகளுக்கிடையே உள்ள வண்ணச் சிரிப்பு புதிருக்கு குழந்தை, இறுதியில் யாருமே இல்லை என்று கைவிரித்து காட்டும் பரிதாப குழந்தை. மணிமேகலைக்கு கண்ணீர் வருகிறது. திடீரென்று ஒரு எண்ணமும் வருகிறது. என் பிள்ளை நன்றாகத்தான் வளர்கிறான், ஆனால் இங்கே இந்த கேலண்டரில், இந்த கேலண்டர் கிடக்கட்டும், இந்த இல்லத்தில் இருக்கிற பல இளம் பெண்கள் வீட்டில் விட்டுவிட்டு வந்த தங்கள் குழந்தைகளை நினைத்து தன்னிடம் எத்தனை தடவை அழுகிறார்கள். என் பிள்ளையை பார்க்க முடியவில்லையே என்று புலம்பவில்லை, என் பிள்ளையை அங்கே கவனிக்க ஆளில்லையே என்று இயலாமையில் புலம்புகிறார்கள். எதுவும் செய்ய முடியாத நிர்கதியான நெஞ்ச வெடிப்புகள். திடீரென்று அவள் மனதில் இன்னொரு செயல் திட்டம் வருகிறது. பூந்தமல்லிக்கு அருகே மதுரவாயல் என்ற சாலையோர கிராமத்தில் திருமதி லில்லி பிரபாகர் என்ற நிஜமான சமூக சேவகி குழந்தைகள் காப்பகம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறாராம். நாடெங்கும் உள்ள பெருவியாதிக்காரர்களின் பிள்ளைகளை கொண்டு வந்து நாள்தோறும் மும்முறை உணவளித்து கல்வி அளித்து நற்பணி செய்வதாக கேள்வி. நாமும் ஏன் அந்த தாய்மார்களின் வசதியற்ற பிள்ளைகளை கொண்டு வந்து இதர அனாதை குழந்தைகளையும் கூட்டி வந்து ஒரு காப்பகம் கட்டக்கூடாது? மணிமேகலை அந்த காம்பவுண்டுக்குள் வெற்றிடம் ஒன்றை நோக்கினார். அவள் மனவெளிக்குள் ஒரு கட்டிடம் எழும்புகிறது. குழந்தைகள் குவிகிறார்கள். கட்டிடம் பெரிதாகிக் கொண்டே வருகிறது. குழந்தைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. மனவெளியில் இவை பறந்து விரிய விரிய அவளது சொந்த தாபம் குறைந்து குறைந்து ஒரு அணுவாக மாறுகிறது. தூய வெண்முகில் ஆடையில் செவ்வரளி பூ போல, செவ்வந்தி நிற பூ போல, எளிமை அழகாக அந்த அழகே கருணையாக பேனா பிடித்த சரஸ்வதி போல அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் சிந்தனை சீக்கிரமாக காப்பகமாக உருவாகும் என்பது போல் டெலிபோன் மணியும் அடித்தது. மணிமேகலை எழுகிறாள். இத்துடன் இந்த நாவல் நிறைவடைகிறது. இந்த நாவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.